கொஞ்சம் பட்சம் எல்லாம் வாங்கிக்கோ. வாங்கிட்டு உன் கூடவே ஒரு பையன் வந்துட்டு இருந்தானே, ஒரு ரெண்டு நாளா இப்ப வரல பார், அவன் வீட்டில் போய் கொடுத்துட்டு வா. அவருக்கு ஒண்ணுமே புரியல. இல்ல, அவன் தீபாவளி முழுசா கொண்டாட வேண்டாமா? அவன் தான் வஸ்திரத்தை எடுத்துன்னு போயிருக்கான். இத வந்து அவர் வந்து குத்தலா சொல்லல, கோவிச்சுக்கல. அதே சமயத்துல தெரியும் அவருக்கு யார் என்ன பண்ண தெரியாம இருக்க முடியும். அவருக்கு சர்வமும் தெரிந்த ஒரு மகானுக்கு தெரியாம இருக்க முடியும். பட் அவனை பனிஷ் பண்ணல. அவன் தீபாவளியை முழுசா கொண்டாட்டுமே, வெறும் வஸ்திரத்தோட மட்டும் கொண்டாடினா போதுமா? அதனால நீ என்ன பண்ற, போய் ஸ்வீட்டு மத்தாப்பு வெடி எல்லாம் அவன் வீட்டு திண்ணையில வச்சுடு. வெடியை காத்தால 4 மணிக்கு தீபாவளினா நீ 3:45 மணிக்கு வச்சுட்டு வந்துடும். அதை கொண்டு போய் இவர் வச்சுட்டு மறுநாள் அவன் ஓடியாதுட்டான். தான் தான் இந்த தப்பு பண்ணிருக்கிறோம். தனக்கு தண்டனை என்னன்னா மத்தாப்பு பட்சணம் இதெல்லாம் அதுக்கு மேற்கொண்டு பெனால்டி. அதுக்கு பிறகு அவன் மனசு அந்த எண்ணம் வருமா? எப்படி எல்லாம் ஒருவரை பத்தி யோசிக்கிற பண்ணும். இன்னொரு சம்பவம் படித்தேன், எவ்வளோ ஆச்சரியம் பாருங்க. மடத்தில் வந்து காவலுக்கு இருக்கிற ஒரு வாட்ச்மேன், அவர் வந்து நைட்டு கூட இவ எங்கே கேம்ப் பண்ணுறதா இருந்தாலும் அந்த கேம்ப் பண்ணுற இடத்துல நைட்டு வந்து ஒரு தாம்பாளத்தில் அந்த மணி ஒலிக்கணும். ஒரு மரக்கட்டையில் வச்சு ஓங்கி அடிப்பாங்க, மணி 1, 2, 3 அப்படி. ஒரு நாள் ஒரு 3 மணிக்கெல்லாம், 2:30, 3 மணிக்கெல்லாம் எழுந்து மகாசாமிகள் வெளியே வந்திருக்கிறார். வாட்ச்மேன் நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கார். அது இயற்கை தானே, அது ஒன்றும் பெரிய. சில வாட்ச்மேன் தூங்கி கனவெல்லாம் கண்டு முதலாளிக்கு கனவு பலன்லாம் அவளை சொல்லுவான். அதுக்கு இது எவ்வளவு தேவை தானே, ஒண்ணுமே சொல்லவே இல்லை. எவ்வளவு அவருக்கு அந்த குறும்பு பாருங்க, மனசுக்குள்ள ஒரு சந்தோஷமான ஒரு விளையாட்டு. அந்த கட்டையை எடுத்தேன்னா மணி 3:00 அடிக்கணும். அந்த கட்டையை மட்டும் இவர் எடுத்துட்டு விட்டார். எடுத்துட்டு வந்து பெசாம உள்ள வச்சுட்டு 3 மணிக்கு அவன் எந்திரிச்சு பார்த்துருக்கிறான். பார்த்தா கட்டையை காணும். இப்போ அவனே கட்டையாயிருப்பான். பதறிட்டான். வேற யாரும் செய்ய முடியாதுன்னு தெரியும், நடந்தா இதான் நடந்திருக்கணும்னு. ஐயோ, காலம்பரை சுவாமிகளை பார்க்கணுமே, என்ன ஆகுமோ ஏது ஆகுமோன்னு. கடைசியில் அவரே மேனேஜர்கிட்ட போய் நேற்று இது மாதிரி நான் தூங்கிட்டேன், இந்த மாதிரி அந்த கட்டையை காணும், அப்புறம் நான் மணியே அடிக்க முடியல, எனக்கு என்ன நடந்திருக்கும்னு தெரியறது, இப்போ என்ன நடக்க போகிறதுன்னு தான் தெரியல அப்படி. மேனேஜர் ரொம்ப எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் காலையில் இந்த மாதிரி நேத்திக்கு அந்த வாட்ச்மேன் பேர் சொல்லி அவர்னர் வர்ச்சுவல் உள்ளே வந்த உடனே தூங்குறது சகஜம் தானே, யாருக்காதான் தூக்கம் வரத்தானே செய்யும். அதுக்காகத்தான் இந்தா நான் திட்டுவேன்னு பயந்தியோ அப்படின்ட்டு கல்கண்டு எடுத்து கையில் கொடுத்து உடம்ப நல்லா பார்த்துக்கப்போம். இப்போ எந்த சந்தர்ப்பத்திலையும் மனிதாபிமானம் அந்த பண்பு, பட் நான் செஞ்சது தப்புன்னு அவரை உணர வைக்கணும். நீங்கள் இந்த இடத்துலேருந்து நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு பெரிய கொள்கை என்ன இருக்குன்னு கேட்டால், பியூனிட்டிவ் பனிஷ்மெண்ட் தான் எல்லாரையும் மாற்றும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நம்ம ரொம்ப வற்புறுத்துறோம். ஆனால் அது அவ்வளோ சரியில்லை. ஏன்னு கேட்டால், எல்லாரையுமே நாம் திட்டிக்கிட்டே இருந்தோம், தண்டனை கொடுத்துக்கிட்டே இருந்தோம், சொசைட்டியை மாற்றிடலான்னா மாற்ற முடியாது. எல்லார் மனசுலையும் வந்து மெல்டிங் பாயிண்ட்னு ஒன்று இருக்குங்க. எல்லாருடைய மனசுலையுமே நீங்கள் எவ்வளவு பெரிய குரூரமான கொடூரமான ஆளாக இருந்தால் கூட, நீங்கள் ஒவ்வொரு பொருளுக்கும் எப்படி உருகிற நிலைன்னு ஒன்று வெப்பத்தில் இருக்கோ அதே மாதிரி எந்த மனுஷனுக்கும் மெல்டிங் பாயிண்ட்னு ஒன்று இருக்குது. அந்த மெல்டிங் பாயிண்ட் வரைக்கும் போகிற பக்குவம் மகான்களுக்கு மட்டுமே இருக்குது, நமக்கு இல்லை. அந்த பாயிண்ட்டுக்கு போய் அவங்களை மாற்றக்கூடிய அந்த தெளிவு இருக்கணும். புத்தர் காட்டு வழியாக போகிறார். அப்போ சொல்கிறாங்க, இந்த காட்டு வழியாக போகாதீங்க அப்படின்னு. ஏன்? உள்ள அங்குல் மால்னு ஒருத்தர் இருக்கிறான், இருக்கட்டுமே, அவன் வேலையை அவன் பார்க்குறான், என் வேலையை நான் பார்க்குறேன். இல்லை, அவன் வேலையை அவன் பார்த்து விட்டா உங்கள் வேலையை நீங்கள் பார்க்க முடியாது. அப்படியா? அவன் என்ன பண்ணுவான்? கொலை பண்ணுவான். ஓஹோ, இது வரைக்கும் என்னை யாரும் அப்படி பண்ணதே இல்லையே, அப்போ நல்லா இருக்குமே, நான் போயிட்டு வரேன்னு. விளையாடாதீங்க, யாரையாவது பார்த்தா பார்த்த மாத்திரத்தில் அங்குல் மாலை அவங்களை அப்படியே வெட்டி தள்ளிடுவான், கொலை பண்ணிவிடுவான், உங்களை 1 இன்ச் கூட உயிரோடு விட மாட்டான், தயவுசெய்து போகாதீங்க. அப்படியா? அவன் ரொம்ப மோசமானவன். அப்படியா? அவன் நிறைய பேரை கொலை பண்ணியிருக்கான். அப்படியா? என்ன அப்படியா அப்படியான்னு கேட்டுட்டு இருக்கீங்க. அப்போ அவனை தான் நான் பார்க்கணும், அவனை பார்க்கறது தான் என்னுடைய முழு வேலையை. புத்தர் போய் தான் உள்ளே போயிட்டார். அங்குல் மால் தொலைவிலேருந்து பார்த்தான், என்ன தைரியத்தில் உள்ளே வரீங்க, எந்தமெல்லாம் என்ன கதிக்காயிருக்காங்க தெரியுமா அப்படின்னா, தெரியுங்க. ஏன் என் கிட்டக்க வரேன்? நான் உங்ககிட்டக்கே வரல, இப்போ நீ தான் என்கிட்ட வந்துகிட்டு இருக்கிற. அதுக்கு அர்த்தமே வேறு. நான் இப்போ உங்ககிட்டக்க வரல, நீ தான் என்கிட்ட வந்துகிட்டு இருக்கிற. அங்குல்மால் சொன்னான், உன்னை பார்த்தா எனக்கு கோபமும் வருது, ஆனால் அதே சமயத்தில் ஏதோ ஒன்று தடுக்குது. சொன்னா கேளு, இந்த இடத்துல நான் இவ்வளோ யார்ட்டையும் பேசினதே இல்லை, இந்த இடத்த விட்டு போட்டு முதல்ல வெளியில் போகலன்னா கொண்டுடுவேன், செஞ்சுடு செஞ்சுடு. நான் இப்போ கொல்ல போகிறேன், கொல்றவன் யாரும் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டேன், கொல்றனா கொண்டு இருப்பேன், நீ சொல்லிக்கிட்டு தானே இருக்கிற, ஏன் செய்ய மாட்டேங்கிற? ஒரு வினாடி அங்குல்மா என்னமோ என்ன தடுக்குதுன்னா, அது என்ன தடுக்குது?
அப்புறம் சொன்னார், சரி நீ எப்படி என்ன கொல்றேன்ட்டு கொண்டுக்கோ, அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரே ஒரு உதவி பண்ணுவியா, என்ன பண்ண சொல்லு. அந்த இலைய பறி. அவன் இலைய பறிச்சான், கொடுக்க வந்தான், வேண்டாம் வேண்டாம், மறுபடியும் அந்த இலைய அதில் ஒட்ட வச்சிரு. அது எப்படி முடியும்னா, இவ்வளோ நேரம் நீ பண்ண வேலை இலை பறிக்கிற வேலை தான், எல்லாரும் இலை பறிக்கிற மாதிரி தலை பறிச்சுக்கிட்டு இருந்த, பறிச்சிட முடியும், உன்னால் ஒட்ட வைக்க முடியுமா? யோசிச்சியா, காலில் விழுந்தா அங்குல் மால் சன்னியாசியா, மாற முடியாதவனுடைய மனோபாவத்தை கருணையினாலே மாற்றி காட்டினார் புத்தர். அது மாதிரி தவறு பண்ற எல்லாரையுமே பியூனிட்டிவ் பனிஷ்மெண்ட் அப்படின்னு நம்ம பேசுவோம், நம்ம மைண்ட்ல எப்பவுமே ரிஜிட்டா அது மாதிரி ஒரு தாட். ஆனா அப்படி கண்டிக்கணும் தண்டிக்கணும் அப்படிங்கறத விட அவனை திருத்தணும். பட் அட் தி சேம் டைம் வந்து அவர் கடுமையாக நடந்து கொண்டதே இல்லையா? நான் நடந்து கொண்டிருக்கிறார், சில சில சந்தர்ப்பங்கள் நடந்து கொண்டிருக்கிறார். ஒரு சம்பவம் பாருங்க, பல்லக்கில் போய் கொண்டிருக்கிறார்கள் மகா பெரியவர்கள். திடீர்னு அந்த பல்லக்கு கிட்ட ஒருத்தர் நெருக்கமா வந்திருக்கிறார். அந்த பல்லக்கில் பயணம் பண்ண காலம், யாரோ ஒருத்தர் நெருக்கமா வந்திருக்காரு, டமக்குன்னு பல்லக்கு கதவை சாத்திட்டார், இப்படி இழுத்து சாத்திட்டார். அவ்வளவு. இப்போ கூட இருந்தவர்கள்லாம் பார்த்தாங்க, அடடடா இவர் உள்ள வந்த இவர் வந்துவிட்டதுனால மற்றவாளுக்கு தரிசனம் இல்லாமல் போயிடுத்து அப்படின்னு ரொம்ப வருத்தம். உடனே மடத்தில் இருக்கிறவா கூடவே போய் பல்லக்கிட்ட போய் வேற யார் யாரோ சொல்லி அவங்க வந்திருக்கிறாங்க இவங்க வந்திருக்கிறாங்க, ஒன்றும் இல்லை, கல்லை கதவே திறக்கலை, பல்லக்கு பாட்டு போயிருந்தே இருக்கு, கதவே திறக்கவே இல்லை. ரொம்ப நேரம் கழித்து ரொம்ப சிரமப்பட்டு இந்த மடத்தில் கொஞ்சம் மெதுவாக திறந்து பெரியவா அனுகிரகம் பண்ணணும், நிறைய பேர் பார்க்கணும் அப்படின்ற நினப்பில் இருக்கா, நீங்கள் வந்து தயவு செய்து அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போ திறந்துட்டு மறுபடியும் இவர் பார்த்து மறுபடியும் இழுத்து மூடிருக்கார், யார் முதல்ல நின்னாரோ பார்த்தோன்னா இழுத்து மூடிட்டார். உடனே அவர் கெஞ்சி கூத்தாடி எல்லாம் சொன்னதுக்கப்புறம் அவரை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை, எல்லா அக்கிரமும் பண்ணிவிடுவேன் அப்புறம் எங்கிட்ட வந்து நிற்பியா, நீ எல்லா அக்கிரமும் பண்ணிவிடுவேன் அப்புறம் எங்கிட்ட வந்து நிற்பியா, அப்புறம் நான் என்னத்துக்கு இங்கே இருக்கேன், நான் இங்கே என்னத்துக்கு இருக்கிறேன், அவர் பெரியவா சமைக்கணும், நான் என்ன பண்ணுறேன் என்ன, நீ வட்டிக்கு மேலே வட்டி வாங்குறியாமே, யாரோ ஒருத்தர் வட்டிக்கு வட்டி வாங்குறாருங்கிறது அவருக்கு தெரியறது, நீ வட்டிக்கு மேலே வட்டி வாங்குறியாமே, இனிமேல் நீ வாங்குறது இல்லைன்னா சொல்லு, நான் உன்னோட பேசுகிறேன், நீ வாங்குறேன்னு சொன்னால் என் முகத்தில் முழிக்காத இந்த இடத்த விட்டு போய். அப்போ நான் வாழ்க்கைக்கு என்ன, அவர் பாருங்கள் அதுலேயும் அவர் பிடிவாதமாக இருக்கு. அப்போ நான் என் வாழ்க்கைக்கு என்ன பண்ணுவேன், இருக்கிற பணத்தெல்லாம் கொண்டு போய் பேங்க்கில் போடும், வர்ற வட்டி போகிறோம், அந்த வட்டியில் நீ வாழ்ந்தா போகிறோம், இதை வட்டிக்கு மேலே வட்டியை விட்டு வட்டியை வாங்கி பல பேர் அழ வச்சுட்டு எங்கிட்ட வந்து நல்ல மாதிரி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை, அப்படி நிற்கிறதா என் முன்னாடியே வராது. அப்போ கடிந்து சொல்ல வேண்டிய இடத்துலையும் யாருக்கு என்ன சொல்லணுமோ அதை சொல்கிறதுக்கு நம்முடைய மனசு தயாராக இருக்கு, இவரை எப்படி விட்டுடுறது அவரை எப்படி விட்டுடுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு குழப்பமோ ஒரு இதுவோ இல்லை. இந்த மாதிரி ஒரு டெலிகேட்டான கேள்விக்கு, மகான்கள் எல்லாரும் மகான்கள் தானே, இந்த மாதிரி ஒரு டெலிகேட்டான கேள்விக்கு சிங்கேரி சுவாமிகள் ஒரு முறை ஒரு அருமையான பதில் சொன்னார். சிங்கேரி சுவாமிகளை பார்த்து ஒருத்தர் இன்டர்வியூவில் இது மாதிரி பத்திரிகை இன்டர்வியூவில் ஏடா கூடமா ஒரு கேள்வி கேட்டேன், நான் சொன்னேன் பத்திரிகை நிருபர்களுக்கே தானே வேலை, ஏடா கூடமா ஒரு கேள்வி கேட்டார், உங்களை தரிசனம் பண்ணுறதுக்கு பக்தர்கள் பல பேர் வர்றாங்க, ரொம்ப பாவப்பட்ட ஜனங்கள் வர்றாங்க, ஏழைகள் வர்றாங்க, நல்லவங்க வர்றாங்க, கண்ணீரோட வர்றாங்க, ஆனால் அதே சமயத்தில் சமூகத்தில் நிறைய தப்பு பண்ணுன பெரிய மனுஷங்களும் வர்றாங்களே, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? எவ்வளோ சிக்கலான ஒரு கேள்வி பாருங்க, நெருடலான கேள்வி, ஓப்பனான கேள்வி. சிங்கேரி சுவாமிகள் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், ஆமாம் ஆஸ்பத்திரின்னு இருந்தால் நோயாளி வரத்தானே பண்ணுவாள், அவளை திருத்தறதான என்னுடைய வேலையே அப்படிங்கிறதுக்கு, ஆஸ்பத்திரி இருந்தா நோயாளி வராம, நோயாளி ஆஸ்பத்திரிக்கு வராம வேற எங்க வருவாங்க, ஒரே வார்த்தை பழிச்சு முடிஞ்சு போச்சு, ஆன்சர் முடிஞ்சு போச்சு. நீங்களும் மகாஸ்வாமிகள் பெருமையை கேட்கறீங்க, நான் அப்படி சொன்னா நீங்க யாரும் வருத்தப்படக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் மகாஸ்வாமிகள் பெருமையை பேசுறதும் கேட்கறதும் நமக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு சந்தோஷமான அனுபவமா கூட போய் அப்படின்னு நின்றுலாம். ஆனால் என்ன நோக்கத்துக்காக அவர்கள் இந்த மண்ணுக்கு வந்தார்கள், என்ன நோக்கத்தை இந்த மண்ணில் ஏற்படுத்தினார்களோ அதை நம்ம ஏற்படுத்தி கொண்டாதான் அவளை கும்பிடுற யோக்கியத்தை நமக்கு இருக்குன்னு அர்த்தம். அவங்கள கும்பிடுற யோக்கியத்தை ஏற்படுத்திக்காம அவர் ரொம்ப பெரியவர் மகான் அவர் அருளாளர் அவர் பெரிய கடவுள்னு சொல்லிட்டு நம்ம போறதா இருந்தால் போயிட்டு இருக்கலாம். பட் அதுக்காக இப்படி ஓபனா பேசுறேன், நாம் அவரை பாராட்டுவதற்காக அவர் பெரியவராக வாழவில்லை, நம்மை பெரியவர்களாக உயர்த்துவதற்காகத்தான் அவர்கள் மண்ணுக்கே வந்திருக்கிறார். அவங்களுடைய அவங்க அந்த மண்ணுக்கு வரத்துக்கான உண்மையான காரணத்தை புரிந்து கொண்டு நம்ம நடக்கணுமா இல்லையா, அதுக்காக சொல்ல காஞ்சி மகாஸ்வாமிகள் இல்லஸ்ட்ரேட் வீக்லி நிருபர் ஒரு முறை பேட்டி கண்டார். அவர்கள் பட்டத்தில் இருந்த காலம், பீடத்தில் அவர்களே ஆரோகணித்திருந்த காலம். அந்த இல்லஸ்ட்ரேட் வீக்லி நிருபர் கேட்டான், கடுமையான கேள்வி கேட்டான், வரதட்சணை வாங்கப்படாதுன்னு நீங்க சொல்றீங்க, ஆனா வரதட்சணை வாங்குறாங்க, வாங்கிறது பெருசு இல்லை,
காஞ்சி சுவாமிகளுடைய அனுகிரகத்தோடு பத்திரிகை வரை தைரியமா போடுறாங்க. நீங்க வாங்கப்படாதுன்னு சொல்லியிருக்கீங்க, ஆனா வாங்குறாங்க. வாங்குறது பெருசு இல்லை, அந்த திருமணத்துக்கு பத்திரிகை போடுற போது உங்க அனுகிரகத்தோடு பத்திரிகை போடுறாங்க. அதை பத்தி நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? எந்த பெரிய மனுஷனாக இருந்தால் என்ன பதில் சொல்லலாம் தெரியுமா? சொல்றது என் கடமை, நான் சொல்லிட்டேன். கேட்கறதோ கேட்காதோ அவ இஷ்டம். அவங்களுடைய யோகியதையை பொறுத்தது, அவங்களுடைய திறமையை பொறுத்தது, அவங்களுடைய தகுதியை பொறுத்தது. நான் என் வேலையை கரெக்டாக பண்ணிட்டேன் இப்படிதான் சொல்லுவோம். அவன் கேட்டான், இல்லஸ்ட்ரேட் வீக்கு நிருபர் கேட்ட கேள்வி, நீங்க வாங்கப்படாதுன்னு சொல்றீங்க, வாங்குறாங்க, வாங்கிட்டு பத்திரிகையில போடுறாங்க, காஞ்சி மகாசுவாமியோட அனுகிரகத்தோடு போடுறாங்க, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பதில் பாருங்க. இதை விட ஒரு வேதனையான பதில் யாரும் சொல்லவே முடியாது. என் தபஸ் எவ்வளவு கம்மின்னு தெரியறது. நான் இன்னும் தபஸ் பண்ணணும். ஏன் தபஸ் பண்ணி சொன்னாதானே சொல்ற சொல் பலித்தமாகும். என் சொல் பலித்தமாகிற அளவுக்கு நான் தபஸ் பண்ணல. அப்ப அவங்க மனசு எவ்வளவு இந்த விஷயம் தொற்றுக்கணும் அப்படிங்கறத, இன்னும் திருமணமாகாத ஆண்களும் அவர்களை பிள்ளைகளாக பெற்றிருக்கிற தாய் தகப்பனும் யோசிக்கவும். நீங்கள் மகாசுவாமிகள் படத்தை வீட்டில் வைத்திருந்தால் போதாது, மகாசுவாமிகளுக்கு மாலையிட்டால் போராது. மகாசுவாமிகள் சொன்னபடி மாப்பிள்ளைக்கு வரதட்சணை வாங்குவது இல்லை என்று வாழ்ந்தால் தான் நீங்கள் மகாசுவாமிகளை உண்மையாக மதிக்கிறீர்கள் என்று பொருள். அவங்க என்ன நோக்கத்துக்கு பூமிக்கு வந்தார்கள்? ஒரு சொல், ஒரு திருமணம்ங்கிறது இவ்வளவு காஸ்ட்லி அஃபேரா ஆகணுமா? பெத்தமை உள்ள கஷ்டப்படணுமா? சந்தோஷமா நடக்க வேண்டிய காரியம் எவ்வளவு துக்கமா நடக்கிறது பல வீட்டுல. ஒரு திருமணம்ங்கிறது எவ்வளவு, அவங்க இங்கிலீஷும் கலந்து பேசுவாங்க, ஒரு காஸ்ட்லி அஃபேர் ஆகணுமா? அது ஏன் இவ்வளவு காஸ்ட்லி அஃபேர் ஆகணும்? திருமணம்ங்கிறது ரெண்டு பேருடைய வாழ்க்கையில ஒளி ஏத்துறது தானே, அது ரொம்ப சிம்பிளா நடக்க வேண்டாமா? எத்தனை பெண்கள் திருமணம் ஆகாம காத்திருக்கிறார்கள், எல்லாம் இதனால தானே. இதை பத்தி ஏன் யாரும் யோசிக்கவே இல்லை. ஆனா அதுக்கு சொன்ன வார்த்தை இருக்கு பாருங்க, என் தபஸ் எவ்வளவு கம்மின்னு அர்த்தம். அதாவது என்ன குறிப்புனா, தவமுடையார் வாய்ச்சொல் செல்லும்னு ஒரு குரல் இருக்கு. நம்ம ஒரு சொல் சொல்லி கேட்கணும் மற்றவங்க அப்படின்னு சொன்னா, நம்ம தபம் பண்ணியிருந்தா தான் நம்முடைய சொல்ல கேட்பார்கள் அப்படின்னு அதை வந்து மனசுல ஏற்றுக்கொண்டு. உண்மை அதுவல்ல, அவர்கள் தபஸ் நிறைய பண்ணியிருக்கிறார்கள். அவர்கள் தபஸை பாழாக்குகிற அசுர சக்தி நம்மகிட்ட இருக்குன்னு அர்த்தம். அவ்வளவு தபஸையும் உண்டு இல்லையே, நாக்கக்கூடிய அசுர சக்தியோட நாம புறப்பட்டுட்டா அப்புறம் என்ன பண்ண முடியும்? அவ்வளவு தப்ப